மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது மனவேதனைக்குள்ளானது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை பட்டினம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிடிவி தினகரன் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக குற்றம் சாட்டினார். டிடிவி தினகரன் அவர்கள் கடப்பாறையை முழுங்கிவிட்டு சுக்கு கசாயம் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுவதிலே வந்து பலே கில்லேடி அதுக்கப்புறம் வந்து முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற கலையை கூட அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இந்த ஒரு வருமான வரித்துறை ரைடுன்றது அம்மா வீட்டில் மிகவும் ஒரு மனவேதனைக்குள்ளான ஒரு விஷயம், மனவேதனைக்குள்ளான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். தொடர்ந்து பேசிய ஜெயக்குமார், ஜெயலலிதா வீட்டில் சசிகலா குடும்பத்தினர் வசித்ததாலேயே வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதாக தெரிவித்தார். அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலா கும்பல், திரு தினகரன் சார்ந்தவர்கள் நம்முடைய அம்மா வீட்டில் இருந்ததன் காரணமாக இந்த பிரச்சனை. எனவே யாரால் இந்த பிரச்சனை என்பது தயவுசெய்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.